ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூலோக வைகுண்டம் என வர்ணிக்கப்படும் திருப்பதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக நாங்கள் திருப்பதி போயிருந்தோம். ஸோ என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையும், அது மட்டும் இல்லாமல் திருப்பதியில் நிறையா அதிசயமான விஷயங்கள்லாம் இருக்குது. அது ஒவ்வொன்றையும் நம்ம கேட்கும் போது நம்மளுக்கு நிறைய ஆச்சரியத்தை தருது. இந்த ரகசியங்களையும் ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். முதல்ல வந்து நம்ம ஏழுமலையான எப்படி வழிபடுறன்ற முறையை பார்க்கலாம். இந்த வழிபாட்டு முறை வந்து ராமானுஜர் காலத்தில் அவரால் தொடங்கப்பட்டு இன்னமும் பின்பற்றப்படுகிறது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழ்த்திருப்பதியில் இருக்கிற கோவிந்தராஜ பெருமாள் கோயிலை வந்து வணங்க வேண்டும். அடுத்தது அலமேலு மங்காபுரத்தில் இருக்கிற பத்மாதேவியோட அருளை பெற வேண்டும். அதுக்கப்புறம் திருமலையில் இருக்கிற வராக மூர்த்தியை வந்து தரிசிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பதியில் இருக்கிற வெங்கடாஜலபதியை சேவிக்கணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் மேல் திருப்பதியில் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு ஸ்டெப்ஸில் இறங்கி வரும்போது பெருமாள் ஊர்வலம் நடந்துட்டு இருந்தது. ஸோ அதையுமே நான் வந்து வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு அம்சத்தில் திருமலை ஏழுமலையான காண கண் கூடி வேண்டும். அத்தகைய பிரமிக்க வைக்கும் திருப்பதியோட அதிசயங்களை சிலது பார்க்கலாம். யூஸ்வலாக எல்லா கோயில்கள்லேயும் கருவறையில் சிலையை வைத்து வழிபடுவது தான் ஐதீகம். இங்கே வந்து கருவறையிலிருந்து வலது புறமாக தான் இறைவன் நம்மளுக்கு தரிசனம் தருகிறார். அடுத்தது திருப்பதியில் ஏன் மொட்டை ஸ்பெஷல்னு இன்றைக்காவது யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கும் ஒரு வரலாறு சொல்கிறாங்க. அது என்னென்னா, ஏழுமலையான் அவரோட இளமை காலத்தில் வந்து ரொம்ப அழகாகவும் அதே நேரத்தில் ரொம்ப நீளமான கூந்தல் வச்சுருந்தாராம். ஆனால் பூலோகத்துக்கு வந்தோடனே கொஞ்ச நாளில் அவருக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சிச்சான். இதை பார்த்த அவரோட பக்தை காந்தர்வ இளவரசி நீலாதேவி வந்து அவங்களோட முடியை கட் பண்ணி கடவுளுக்கு கொடுத்தாங்களாம். அதை மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொண்ட திருமால் வந்து திருப்பதி ஸ்தலத்துக்கு வந்து மொட்டை அடித்து வேண்டிக் கொள்ளும் அவரோட பக்தர்களுக்கு அவங்க வேண்டுதலை நிறைவேற்றி தருவேன்னு சொல்லியிருக்காரு. இங்கே அன்னதானமும் எப்பயுமே பக்தர்களுக்கு வழங்கிக்கிட்டே இருக்காங்க. அதை பற்றின வீடியோவும் நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஏழுமலையான் வந்து வாரத்தில் 4 நாட்கள் வந்து அம்பாலாகவும், 2 நாட்கள் வந்து விஷ்ணுவாகவும், 1 நாள் வந்து சிவனாகவும் கருதப்பட்டு பூஜை நடைபெற்று வருகிறது. இங்கே திருப்பதியிலிருந்து 20 கிலோமீட்டரில் ஒரு ரகசிய கிராமம் இருக்கான். அங்கேருந்து தான் பெருமாளுக்கான அபிஷேக பொருள் பூ, பால், பழம், நெய் எல்லாமே வரவழைக்கப்படுதான். ஆனால் வெளியிலிருந்து யாரும் அந்த ஊருக்கு போக முடியாதான். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஏழுமலையானுக்கு வந்து அபிஷேகம் செய்கிற நீர் வந்து பைப் மூலிமா இங்கே இருக்கிற புஷ்கர்ணியில் கலக்கப்படுதான். இந்த புஷ்கர்ணி குளத்துக்கு பக்கத்தில் தான் ஸ்ரீ வராகர் கோவில்னு இருக்குது. அதே மாதிரி ஏழுமலையானுக்குன்னு தினமும் ஒரு புதிய மண் சட்டி வாங்குவாங்களாம். அதில் வந்து தை சாதம் தவிர வேறு எந்த நெய்வேத்தியமும் கோவிலோட கற்ப கிரகத்துக்குள்ளே போகாதான். இங்கே பெருமாளுக்கு முன்னாடி ஏற்றி வச்சுருக்க விளக்கு வந்து எப்போதுமே எரிந்து கொண்டே இருக்குமா. இந்த விளக்கை எப்போ யார் ஏற்றினான்னு இன்னி வரைக்கும் யாருக்கும் தெரியாதான். அதே மாதிரி திருப்பதி ஏழுமலையான் சிலைக்கு பின்புறம் வந்து எப்போதுமே ஒரு ஈரக்கசிவு இருந்து கொண்டே இருக்குமா. ஆனால் அவரோட கழுத்தில் இருக்கிற நகைகள்லாம் சூடாகவே இருக்குமா. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அந்த நகைகளை சுத்தம் செய்கிறதுக்காக கழட்டுவாங்களாம். அப்படி சிலைகள்லேருந்து கழட்டப்படும் நகைகள் வந்து சூடாகவே இருக்குமா. இந்தியாவிலேயே அதிக வருமானம் உள்ள கோயில் வந்து நம்ம திருமலை தான். இங்கே வந்து முடி காணிக்கை மூலமாக மட்டுமே வந்து பல கோடிகள் சம்பாதிக்கிறாங்களாம். அதே மாதிரி திருப்பதி லட்டு வந்து உலக பிரசித்தி பெற்றது. இப்போ வாங்க நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். நாங்கள் வந்து எப்படி சாமியை பார்த்தோம், எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, நாங்கள் எப்படி போகணுன்றதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். நாங்கள் வந்து சென்னையிலேருந்து ட்ரெயினில் தான் போனோம். இல்லை 6:30 வந்து சப்தகிரி எக்ஸ்பிரஸ் வந்து சென்ட்ரல்லேருந்து எடுப்பாங்க. ஸோ அது மூலிமா தான் போனோம். நாங்கள் வந்து ஆன்லைன் டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டோம். 300 ரூபீஸ்க்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் முதல் நாள் மார்னிங்கே கிளம்பி கீழ்த்திருப்பதியில் இருக்கிற கோவிந்தராஜ பெருமாள் கோயிலும் அலமேலு மங்காபுரமும் பார்த்துட்டு தான் மேல் திருப்பதிக்கு வந்தோம். ஸோ நாங்கள் அன்றைக்கி நைட்டு 9:00 டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். திருப்பதியில் வேறு என்ன தரிசன சேவாஸ்லாம் இருக்குன்றது மாதிரி இந்த மாதிரி போர்டும் வச்சுருந்தாங்க. நான் அந்த போர்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் 60 இயர்ஸ் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் 1 இயருக்கு கீழே இருக்கிற பேபிஸ்க்கும் வந்து ஸ்பெஷல் தரிசனம் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த க்யூ பார்த்திங்கன்னா 1 இயர் பேபிக்கான தரிசனம் க்யூவு.
இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா தர் இஸ் அ டைமிங்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணுன்றதும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. வழி கூட தேட தேவையில்லை, எல்லா தரிசனத்துக்கும் தனித்தனியாக போர்ட்ஸும் வந்து கரெக்டாக வச்சுருக்காங்க. நாங்கள் 9:00 புக் பண்ணியிருந்தனால ஒரு ஹாஃப் அன் அவர் பிஃபோராகவே போயிட்டோம். நாங்கள் போகும்போதே நல்ல ரஷ்ஷு தான். ஸோ இந்த கேட்டில் வந்து நம்ம லக்கேஜஸ் ஃபோன்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு தரிசனத்துக்கு போனோம். இதுக்கு மேலே உள்ளே வந்து ஃபோன்ஸ் அலோ கிடையாது. நாங்கள் போயிருந்த டைமில் வந்து கும்பல் அதிகமாக தான் இருந்தது. ஆனால் நாங்கள் வந்து ஒரு 4-5 hoursக்குள்ளே சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். கேஜ் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேஜில் மட்டும் எங்களை ஒரு ஹாஃப் அன் அவர் அடைச்சிருந்தாங்க. மற்றபடி வந்து நாங்கள் கடகடன் சாமியை பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி மேலும் வீடியோக்கள் பார்க்க என்னோடய சேனல் எனது ஷாப்பிங் உலகத்தை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆக வரும். ஆல்ரெடி கீழ் திருப்பதியில் இருக்கிற கோவிந்தராஜ பெருமாள் கோவில், அலமேலு மங்காபுரம் கோவிலை பற்றின சிறப்புகளை நம்ம சேனலில் வீடியோவை அப்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுவது எனது ஷாப்பிங் உலகம்.